சாமி சரணம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காணொலியாகப்பட்டது பார்த்தீங்கன்னா சபரிமலையில் பக்தர்கள் இல்லாமல் காட்சி தரக்கூடிய அந்த ஒரு புகைப்பட வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் கடுமையான விரதம் இருந்து ஐயனை பார்க்க சபரிமலை புனித யாத்திரை போகிறோம். அந்த புனிதமான சபரிமலையை தூய்மையாக வச்சிருக்க அத்தினி ஐயப்பா பக்தர்களையும் கேட்டுக்கொள்வது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஐயப்பா சேவா சங்கம் கட்டாயம் வந்து நீங்கள் அந்த மாதிரி தூய்மையாக வச்சிருக்கணும், உங்களோட கடமையும் கூட. அது மட்டும் இல்லாமல் மாச பூஜைக்கு மறுபடியும் வந்து எப்போ நட திறக்கும் என்னென்ன கட்டுப்பாடுகள் என்று கூடிய விரைவில் வந்து அறிவிக்கப்படும். ஸோ வழக்கம் போல் தான் ஆன்லைன் டிக்கெட் வேணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் இல்லை ரெண்டு டோஸ் இன்ஜெக்ஷன் போட்ட அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுது. ஒருவேளை உங்களால் இங்கே ஆன்லைன் டிக்கெட் பண்ண முடியலன்னா அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணித்தராங்க, ஆகியால் வந்து நீங்கள் அங்கே போய் கூட ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வெப்சைட்டில் ஆல்ரெடி வந்து டிக்கெட் ஓப்பனில் தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் டஃபாக ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக டிக்கெட் அவைலபிள் இருக்குது. நீங்கள் தாராளமாக டிக்கெட் பண்ணிட்டு சாமி தரிசனத்துக்கு போயிட்டு வாங்க. ஸோ கட்டாயம் வந்து சபரிமலை புனிதத்தை வந்து காப்போம் அப்படின்றது நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சாமி சரணம் அப்படின்ற ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சாமி சரணம், சாமி சரணமையப்பா. மீண்டும் அடுத்த காணொலி கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். சாமி சரணமையப்பா.